لا إله إلا الله. عبد الله بن شقيق رحمة الله عليه صحابة كلودية ما نور صلّيهنا. نان صحابة كلي بارتيركيرين. أوّر هيل يندو ور عملي بدو وديو كفرة ها كرنا ما تار هيل. كفرة ها يري نراهري با ها كرنا ما تار هيل. إلا صلاة. تلوخي تبيرة. عبد الله بن مسعود صلّيهنا. فمن ترك الصلاة فلا دين له. يمن تلوخي بديهنانو. அவனுக்கு மார்க்கம் இல்லை, அவன் முஸ்லிம் இல்லை. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், لا حظ في الاسلام لمن ترك الصلاه. எவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பங்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த தொழுகையை இந்த தரத்திலே வைத்து பார்க்கிறோமா? தொழுகையை விடுறதானங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரிதான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரிதான் தொழுகையை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவர்களே, தொழுகையை விடுவது குஃபர், தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் தொழவில்லையோ மூன்று நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மூன்றாவது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவிவிட வேண்டும். அவன் முர்தத், அவன் மதம் மாறியவன், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. அவனை முஸ்லிம்களுடைய மக்குபராவிலே அடக்கஸ்தலத்திலே அடக்க கூடாது. அவனை குளிப்பாட்ட கூடாது. அவனை ஒரு சாக்கு பையிலே சுற்றி ஒரு அழுக்கு முட்டையிலே குப்பையிலே போட்டுவிடுவான். அவன் மதிக்கத்தட்டவன், அவன் வீரன், அவன் காஃபிர், அவன் முஸ்லிம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவனை சிறை பிடிக்க வேண்டும். இமாம் மாலிக் சொல்கிறார்கள், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறவன், அவன் முர்த்ததுடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பின்னால் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மானக்கேடான விஷயங்களை பின்பற்றுவார்கள். இன்னைக்கு நமக்கு எப்படி? அல்லாஹ் பாதுகாக்கும். ஏதாவது நேரம் கிடைச்சது அல்லது பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா பருதான தொழுகையை நிறைவேற்றுவோம், இல்லைன்னு சொன்னா ஏதோ தொழுகையை விட்டுட்டு சாதாரணமா 5-10 ரூபாயை தொலைச்ச மாதிரி போய்கிட்டே இருப்போம். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். சிந்திச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரிய ஒரு அமல் எது, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்தியா, தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது. லா இலாஹா இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாஅத்துடன் தொழுவது, பள்ளியிலே வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவது, இது அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. தொழுகையை தனியாக தொழுவதும் தொழுகையை ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுவதும் 27 தரஜாக்கள் உயர்ந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.